என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்ன நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனையோ நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது, அவைகளெல்லாம் சில பல காலங்களில் முடிந்துவிடும். இது வருடக்கணக்காக நடைபெறுகிறது, உலக மக்களெல்லாம் பார்க்கிறார்கள். மொழி தெரியுமோ தெரியாதோ யோகாசனத்தை பார்க்கிறார்கள், தமிழகத்திலேயும் பார்க்கிறார்கள். அவர்கள் பழகி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு தன்னுடைய சுற்றத்தார் நண்பர்கள் இவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொண்ட காரணத்தினால் பல்வேறு யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், எழுதுகிறார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு இதை கற்றுத்தரலாமா என்று கேட்கிறார்கள். கற்று கொடுங்கள், நேராக வந்து அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சரி செய்து கொண்டு இங்கே இருந்து டிப்ளமா வாங்கி கொண்டு அங்கே போய் இன்றைக்கு லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கம்ப்யூட்டருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்னால் அது யோகாசன ஆசிரியர்களுக்குத்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அங்கே இருந்து இங்கே நிறைய பேர் இங்கே வருகிறார்கள், ஆசனத்தை பழகுகிறார்கள், லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்கள். ஆனால் ஓசூரிலிருந்து ஆர் பிரதிபா அவர்கள், அவர்கள் யோகாவில் டிப்ளமா பெற்றிருக்கிறார்கள். 43 வயது ஆகிறது, 2 குழந்தைகளுக்கு தாய். அவருடைய மகள் இங்கே உட்கார்ந்திருக்கிறது, சுவேதா 9வது வகுப்பு படிக்கிறது. அவர்களையும் அதில் 2 குழந்தைகளையும் யோகாசனத்தில் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வழி வழியாக வருவது என்பது ரொம்ப கடினம், அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மத்தியில் இருக்கக்கூடிய தனுஷ்குமார் 6வது வகுப்பு படிக்கும் மாணவன், அண்ணாநகர் வெஸ்டில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசாமி பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்றான். அவன் 500 ஆசனங்களுக்கு மேல் செய்வான். இன்றைக்கு அவன் தனூர் ஆசனத்தில் உள்ள வேரியேஷன்ஸை அற்புதமாக செய்யப் போகிறான். இவங்க 2 பேர்களும் தாயும் மகளும் அலாசனத்தில் உள்ள வேரியேஷன்ஸை செய்யப் போகிறாள். அதான் சற்று கடினமான ஆசனம். 43 வயதில் அலாசனம் செய்வது என்பது மிக கடினம். அவர்கள் இப்பொழுது செய்யப் போகிறார்கள், பார்க்க வேண்டும். என் அருமை யோக மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக நீங்கள் அலாசனத்தையும் சிரசாசனத்தில் உள்ள வேரியேஷன்ஸையும் நீங்கள் மெதுவாக செய்ய வேண்டும். சிரசாசனத்தில் மற்ற ஆசனங்களை நீ செய்யலாம். நீங்கள் கையை பின்னால் கொண்டு வாருங்கள், கையை கும்பிடுங்கள், கால் விரித்த சிரசாசனம் ஒன்றாக அப்படியே செய்து கொண்டே போக வேண்டுமே. நீங்கள் ஆலாசனத்தை கையை முதுகிலே வைத்து செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் அலாசனத்தை முதுகிலே வைத்து செய்ய வேண்டும். பையனை பாருங்கள், பத்மாசனத்திலே சிரசாசனத்திலே பத்மாசனம் செய்கின்றான். அதிலே மூலவந்த ஆசனத்தை செய்கின்றான். அதிலே சக்கராசனம், எவ்வளவு வேரியேஷன்ஸ் சக்கராசனத்தில் ஒரு காலை தூக்கி செய்கின்றான். நீங்கள் நீங்கள் அலாசனத்தை மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். திருப்பி
சற்று முன் வாருங்கள். சக்கராசனத்தில் உள்ள வேரியேஷன்ஸ் செய்ய பார்க்கலாம். நீங்கள் கையை பின்னால் கொண்டு போய் கும்பிடுங்கள். ஒரு இஎன்டி டாக்டர் செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்களை இந்த ஹலாசனம் செய்துவிடும். ஹலம் என்றால் ஏர். ஏர் எப்படி நிலத்தை உழுதால்தான் பயிர் விளையும், அதே மாதிரி இந்த ஹலாசனம் ஒன்றை செய்தாலே 72,000 நாடி நரம்புகளும் இழுக்கப்பட்டு ஒரு இஎன்டி டாக்டர் என்னென்ன செய்ய முடியுமோ, கண், காது, மூக்கு, தொண்டை இவைகளில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது இந்த ஹலாசனம். காலை சற்று விறைப்பாக வைக்க வேண்டும், முட்டு மடங்கக்கூடாது. முட்டை நிமிருமா? மெதுவாக நீ இறக்கு சக்கராசனத்தை. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். மெதுவாக இறக்குங்கள். ஹலாசனத்தை கலைத்துவிட்டு நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இதுபோன்ற ஆசனங்களை பழகி கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் கட்டுப்பாட்டில் இருந்தபோதானால் நம் வாழ்க்கையில் மேம்பாடு அடையலாம். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டு பழகி நாம் மனிதர்கள் மாணிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.